எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வெற்றிக்கு வித்தாகும் விஜயதசமி நாள் அன்றைக்கி நம்ம வீடுகளில் தனம் தானியம் பெருகுவதற்கும் அழியாத புகழை பெறுவதற்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட தொடக்கத்தை எந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக விஜயதசமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே வெற்றிக்கு வித்திடும் நாள் அப்படின்னே சொல்லலாம். 9 நாட்கள் மகிஷாசுரனோடு போர் புரியக்கூடிய அன்னை பராசக்தி 10ஆம் நாள் அசுரனை வென்று இந்த திருநாளை தான் விஜயதசமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் விஜயதசமி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு பொருளும் இருக்குது. நவராத்திரி 9 தினங்களுமே விரதமிருந்து தூய்மையான உள்ளத்தோடையும் பக்தியோடையும் வணங்கக்கூடியவர்களுடைய வீடுகளுக்கு 10ஆம் நாள் தசமி அன்னைக்கு அன்னை விஜயம் அளிக்கக்கூடிய நாளை தான் விஜயதசமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படி இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு நம்ம வீடு அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாம கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்குண்டான அனைத்து விளக்கங்களுமே கொண்டிருக்கக்கூடிய பதிவானது நம்ம சேனல்ல இருக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தவறாம பாருங்க. ஏன்னா வருடத்துல வருமுறை வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை தவற விடாம அம்பிகையை வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீடுகள்ல நல்ல ஒரு மாற்றங்களையும் அனைத்து காரியங்களையுமே வெற்றி வாய்ப்பினை தேடி தருவாங்க அம்பிகை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி விஜயதசமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சியை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தொழிலானது நன்கு செழித்து பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி குழந்தைகள் ஏதாவது கலைகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு அந்த கலைக்குண்டான பயிற்சி வகுப்புகளில் சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைகள் கலைகளில் சிறந்து விளங்குவாங்க. இப்படி இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு நம்ம தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை வீடுகளில் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுவும் இந்த வருடத்தில் நமக்கு விஜயதசமியானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரத்தை தேர்வு செய்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வீடுகளில் பணம் பெருகுவதற்குண்டான முயற்சியாக இருக்கட்டும், இல்லை நம்மளை நல்வழிப்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சியாக இருக்கட்டும், இல்லை தனம் தானியம் பெருகுவதற்குண்டான முயற்சியாக இருக்கட்டும், எது மேற்கொண்டாலுமே பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நிறைய பேருக்கு குளிகை நேரம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு குளிகைனா என்னன்னு கூட புரியாமல் இருக்கும். புரியாதவங்களுக்கு குளிகை நேரம்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக ஒவ்வொரு முகூர்த்தத்துக்குமே ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்பு இருக்குது. இப்போ ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு சுபகாரியமுமே செய்ய மாட்டோம். ஏதாவது ஒரு புதுசாக தொடங்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த நேரத்தில் தொடங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்குவோம். ஆனால் இந்த குளிகை நேரத்தை மட்டும் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த குளிகை நேரத்தில் செய்தாலுமே அது திரும்ப திரும்ப நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈமச்சடங்கு போன்ற காரியங்களுக்கு இந்த குளிகை நேரத்தை பொருத்தமில்லாத நேரமாகவும் சொல்லுவாங்க. இப்படி இந்த குளிகை நேரத்தில் நம்ம ஏதாவது புதுசாக சொத்து வாங்குறது, இல்லை கடனை திருப்பி தருவது, பிறந்த நாள் கொண்டாடுவது அப்படிங்கிற இந்த சுப செயல்களை செய்தோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்மளுடைய வீடுகளில் இந்த சுப செயல்கள் நடப்பதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குளிகை நேரத்தில் நம்ம திருமணம் செய்வது, நிச்சயதார்த்தம் செய்வது அப்படிங்கிற விஷயங்களை தவிர்க்கணும். இப்போ உங்களுக்கு குளிகை நேரம்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரமான காலை 7 to 9 அப்படிங்கிற நேரத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம வீடுகளில் செய்யும் பொழுது மறுபடியும் நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயமா நம்ம வீடுகளில் நிறைய பேர் பணம் பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்குண்டான நிறைய முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே வருவோம். அப்படி அந்த முயற்சிகளை இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரத்தில் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அதற்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்ம புதுசாக சேமிப்புக்காக ஒரு முண்டியல் வாங்குவது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கோங்க. நீங்கள் இன்றைக்கே வாங்கி வைக்கலாம், இல்லை நாளைக்குள்ள நீங்கள் வாங்கி வச்சுட்டு இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரத்தில் அந்த உண்டியலில் 21 ரூபாய், 51 ரூபாய், 101 ரூபாய், 501 ரூபாய் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒற்றைப்படையில் வர மாதிரி எண்ணிக்கையில் பணத்தை போட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அந்த உண்டியலில் மேலும் மேலும் பணம் சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும்
அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி வெற்றிக்கு வித்தாகக்கூடிய இந்த விஜயதசமி நாளன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரத்தில் நம்ம பணம் சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம வீடுகளில் சேமிப்பானது பலப்படும். அதே சமயத்தில் நம்ம நிறைய சொத்து பத்துக்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் தவறாமல் இந்த முயற்சியை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம இந்த விஜயதசமி நாளன்னைக்கு தொடங்கி தொடர்ந்து ஒரு பழக்கமாக நம்ம வீடுகளில் பணம் சேகரிப்பது அப்படிங்கிற முயற்சியை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம வீடுகளில் பணம் பெருகுவதற்குண்டான அருளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட குளிகை நேரத்தில் செய்ய வேண்டிய இன்னொரு இரண்டாவது முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சமையலறையில் தானியத்திற்கு என்றென்றைக்குமே பஞ்சம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது காலை நேரத்தில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரமான 6-7 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வீடுகளில் அரிசி, பருப்பு, உப்பு இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்குவது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும். பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் பொருந்தின கல்லுப்பை நம்ம வீடுகளில் வாங்கும் பொழுது நம்ம வீடுகளில் என்றென்றைக்குமே லட்சுமி கடாட்சமானது நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு தவறாமல் இந்த 3 பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும். வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட குளிகை நேரம் வரும் பொழுது, அதாவது 7-9 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம பணம் பெருகுவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்வதோடு சேர்த்து நம்ம வீட்டு பூஜையறையில் இந்த 3 பொருட்களையுமே ஒரு சின்ன கிண்ணத்தில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொருட்களை நம்ம அன்றைய நாள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறதையும் செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் தானியத்திற்கு என்றென்றைக்குமே பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம வீட்டு சமையல் அறையில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய அஞ்சறை பெட்டியில் மசாலா பொருட்களை நிரப்புவது அப்படிங்கிறத இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யலாம். ஏன்னா இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே மறுபடியும் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அஞ்சறை பெட்டியை கையாள்வது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததான் இந்த விஜயதசமி நாளன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் ஏதாவது ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதில் பின்னடைவை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிலர் வந்து காலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், இந்தந்த வேலைகளை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எல்லாமே மேற்கொண்டு ஓரிரு நாட்கள் சரியாக கடைபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமானது ஏற்படும், இல்லை அவங்களுக்கே வந்து ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டு அதை கைவிடுவதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி ஏதாவது ஒரு சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இதனால் உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்பட்டோ இல்லை முயற்சியை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஜயதசமி நாளன்னைக்கு இந்த முயற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அது வெற்றி வாய்ப்பில் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் விஜயம் அப்படின்னு சொன்னால் ஜெயம், வாழ்க்கையில் ஜெயித்து படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு தொடங்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் வரக்கூடிய விஜயதசமிக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஒரு படியாவது நம்ம முன்னேறி இருப்போம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா வெற்றிக்கு வித்தாகும் விஜயதசமி நாளன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கணும், அப்படி நம்ம கடைபிடிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த வருடத்தில் ஒருமுறை வரக்கூடிய விஜயதசமி நாளை தவறவிடாமல் அனைத்து விதமான வழிபாடுகளையும் மேற்கொண்டு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.